இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சீ தமிழில் இருக்கிற நீதான எந்தன் பொன் வசனம் அப்படிங்கிற சீரியல் பற்றி தாங்க இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் சரி இன்றைக்கு என்ன நடக்க போகுது அது மட்டும் இல்லாமல் இனிமேல் ஒலிபரப்பாக போகிற எபிசோட்கள் எல்லாம் என்னென்ன அதிர்ச்சியான விஷயங்கள்லாம் நடக்க போகுது அதை பற்றி தான் இந்த வீடியோ இல்லாமல் விரிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சரி இன்றைக்கி என்ன நடக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீதான எந்தன் பொன் வசனம் சீரியலில் இன்றைக்கி நடக்க போகிறது அணு எப்படியாவது இந்த தேவநந்தினி ஃபேப்ரிக்ஸ் கம்பெனியை பற்றி தெரிஞ்சுக்கணும் அதை பற்றி முழு விவரங்களை நான் தெரிஞ்சுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சம்பத் கிட்டேயும் அதுக்கப்புறம் கிட்டேயும் சொல்லிவிட்டு ஒரு வண்டியை எடுத்துகிட்டு கிளம்புறாங்க போய் ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய அந்த கம்பெனியை பற்றி தெரிஞ்சுக்க போகிறாங்க ஸோ அதை பற்றி தாங்க முழுக்க முழுக்க இன்றைக்கி ஒளிபரப்பாக போகிற எபிசோட் அப்படின்னு சொல்ல முடியும் அதுக்கப்புறம் பங்கஜும் சூர்யாவும் ஒரு டிஸ்கஷன் போயிட்டுருக்கு சூர்யா அதில் என்ன சொல்கிறார் அப்படின்னா அணு எப்படியாவது இந்த தேவநந்தினி ஃபேப்ரிக்ஸ் கம்பெனி பற்றி தெரிஞ்சாகணும் ஒரு கம்பெனி விசிட் பண்ணி ஆகணும் அப்படின்னு துடியாக துடிச்சுட்டு அவளுக்கு அந்த ஒரு கம்பெனி விசிட்டில் ஒரு எப்போவுமே கியூரியாசிட்டி இருக்கும் அப்படின்னு அவன் நினச்சிக்கிட்டு இருக்கிறா அப்படின்னு சூர்யா பங்கஜ் கிட்டே சொல்கிறாரு அதன்படி பார்த்துட்டிங்கன்னா இந்த விஷயத்தை பற்றி பங்கஜ் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா ஓகே நடக்கிறது நடக்கட்டும் வேறு வழி இல்லை என்ன ஆகணுமோ ஆகட்டும் அப்படின்னு கிட்ட பாசிட்டிவாக சொல்கிற மாதிரி சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் நீ என்ன விஷயத்த சொல்கிறையோ அதை இன்னிக்கே சொல்லிடு அப்படிங்கிற மாதிரி இதில் எந்த ஒரு தடையுமே இருக்கக்கூடாது ஸோ இதுக்கே வந்துட்டு எவ்வளோ சீக்கிரம் இந்த விஷயத்த சொல்கிறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வந்துடும் அப்படின்னு பங்கஜ் சூர்யா கிட்ட சொல்கிறாரு இன்றைக்கி எப்படியாவது இந்த தேவநந்தினி ஃபேப்ரிக்ஸ் கம்பெனி பற்றி தெரிஞ்சாகணும் அப்படின்னு அணு சம்பத் கிட்டேயும் அதுக்கப்புறம் கிட்டேயும் இந்த விஷயத்த சொல்கிறாங்க அதுக்கப்புறம் மூணு பேரும் டிஸ்கஸ் பண்ணி ஒரு வண்டி ரெடி பண்ணி அதுக்கப்புறம் அந்த வண்டியில் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சுருக்கிறாங்க மூணு பேரும் வண்டியில் ஏறும்போதே சம்பத்தோட அப்பா ரகுபதி வந்துடுறாரு என்ன மூணு பேரும் ஒரே வண்டியில் கிளம்புறீங்க எங்கே போகிறீங்க அப்படின்னு ரகுபதி கேட்குறாரு அதுக்கு சம்பத் சொல்கிறாரு நாங்கள் ஒரு தேட்ரு பார்க்க போகிறோம் அப்படின்னு சம்பத் ரகுபதி கிட்ட சொல்கிறாரு தேட்ரா இல்லை ஆப்ரேஷன் தேட்ருப்பா அப்படின்னு ரகுபதி கிட்ட சம்பத் சொல்கிறாருங்க இப்படி மூணு பேரும் ஒரே வண்டியில் போனால் நேராக ஆப்ரேஷன் தேட்டருக்கு தான் போக முடியும் அப்படின்னு ரகுபதி கிண்டல் அடித்து சொல்கிறாரு ரகுபதியோடைய பேச்சை கேட்காம மூணு பேரும் ஒரே வண்டியில் இந்த தேவநந்தினி ஃபேப்ரிக்ஸ் கம்பெனி பற்றி தெரிஞ்சுக்க போகிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்துட்டிங்கன்னா அணுவோடைய அம்மா அதுக்கப்புறம் அவங்களுடைய தங்கச்சி பூரணியை அவங்க ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க போய் போய் சம்பத்துக்கு போய் இப்படி ஒரு நம்ம அணுவை போய் கட்டி கொடுக்க பார்க்குறியாமா அவங்க ரெண்டு பேத்துக்கும் செட்டே ஆகாது ஒருவேளை அணு வேற யாராவது லவ் பண்ணிட்டு இருந்தால் அவளுடைய ஆசையும் கேளுங்க எதுக்கும் நம்ம பொறுமையாக இருந்து பார்ப்போம் சம்பத்தெல்லாம் அணுவுக்கு செட்டாகவே மாட்டான் அப்படின்னு பூரணி தா அக்கா கிட்ட சொல்லிகிட்டு இருக்கிறாங்க ஸோ இன்னைக்கு பார்த்துட்டீங்கன்னா சுருக்கமாக அணு அதுக்கப்புறம் சம்பத் ரம்யா மூணு பேரும் ஒரே வண்டியில் போய் தேவநந்தினி ஃபேப்ரிக்ஸ் கம் பற்றின கம்பெனியை பற்றி தெரிஞ்சுக்க போகிறாங்க போய் இதில் என்னென்ன மர்மங்கள் இருக்குது எதுக்காக சூர்யா சார் இதுக்காக பே பண்ணிட்டு இருக்கிறாங்க மாதம் மாதம் எதுக்கு டேக்ஸ் கண்டிட்டுருக்குறாங்க ஒருவேளை இவங்க மூணு பேரும் போய் தேவனந்தனி கம்பெனி போய் தேடுற விஷயம் சூர்யாவுக்கு தெரிஞ்சது அப்படின்னா அவருடைய நடவடிக்கை என்னவாக இருக்கும் கோவப்படுவாரா இல்லை அது அப்படியே அமைதியாக இருந்து போயிடுவாரா அப்படிங்கிறத இன்றைக்கி ஒளிபரப்பாகிற எபிசோடில் பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க அது மட்டும் இல்லாமல் சூர்யாவும் எப்போ அணுக்கிட்ட ப்ரப்போஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதையும் இருந்து பார்க்கலாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற சற்று சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க